இன்னைக்கு அவர் திருமாவளவன் வந்து வேற கூட்டணியில இருக்கிறாரு. அது முறையா அழைச்சாங்கன்னா அதை பத்தி எங்க பொருளாளரும் எங்களோட தலைமையில இருக்கிறவங்களும் எங்களோட தலைவரும் திருமதி பிளேமலதா விஜயங்க அதுக்கு பதில் சொல்லணும். இன்று சுதந்திர போராளி வீரமிக்க இம்மானுவேல் சேகர் அவரோட நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு பரமக்குடிக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக இன்னைக்கு நாங்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கோம். இந்த நாளில் தலைவரை அவரை இன்னைக்கு மரியாதை செய்து உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு. இதன் முதல் முறை இங்கே நான் வர்றது, கேப்டன் மறைவுக்கு பிறகு இதன் முதல் முறை வர்றது. அது மட்டும் இல்லாமல் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக வலியுறுத்தணும்னு கேப்டன் இருக்கும்போதே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வலியுறுத்தியிருந்தோம். இன்று அது நிறைவேறியிருக்கு. அதுக்காக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக திமுக அரசுக்கு எங்களோட பாராட்டுகளை என்ன நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இம்மானுவேல் சேகர் தலைவர் அவர்கள் வந்து அவர் சமூகம் சார்ந்த மக்களுக்காக எவ்வளோ போராடியிருக்காரு, மற்றும் இந்த நாட்டுக்காகவும் வெள்ளையனை வெளியேறு என்ற மூமெண்ட்லேயும் அவர் கலந்து கொண்டு இந்த நாட்டுக்காகவும் போராடியிருக்காரு. இந்த நாளில் அவரை மரியாதை செலுத்த உண்மையிலே சந்தோஷம். நன்றி. என்னங்க அவர் மரியாதை செலுத்துறது தான், வேற எந்த காரணமும் இல்லை. நன்றிங்க.